யாராவது நண்பர்கள் கேட்பாங்க, ஒயிட் பேலன்ஸ் பூவோடு சேர்ந்து நாரும் கெட்டு போச்சு. தமிழக பகுதிகளில் தற்பொழுது வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. மேலும் தென்னிந்தியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில் கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ்ஸ் நகர்ந்து செல்கிறது. மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடிய எம்ஜேஓ நிகழ்வும் நகர்கிறது. காற்றில் ஈரப்பதத்தின் அளவு கூடியுள்ள நிலையில் நிலப்பகுதிகளில் மாய்ஸ்சர் ஃப்ளக்ஸ் கன்வர்ஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈரப்பதத்தின் குவிவும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. 60 இடங்களில் கனமழையும் 13 இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கடலூர் வானமாதேவியில் 19 சென்டிமீட்டர் மழையும் சேலம் சங்கரி துர்க்கத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், மதுரை உள்ளிட்ட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருந்த இடங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியில் மத்திய மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் மே மாதம் 6 தேதி ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அதனை தொடர்ந்து வருகின்ற 7-8 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடும். அதனுடைய தொடர் நிகழ்வுகள் மற்றும் அனைத்தும் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். ஓகேங்களா? லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆஃப் சான்சஸ் இருக்குது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில். 6 தேதி வந்து வளிமண்டல் மேலிருக்கு சுழற்சி உருவாகி 7-8 தேதியில் அது லோ ப்ரெஷராக மாறும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுங்க தொடர்ந்து கணித்து அதுதான் சொல்கிறோம். இப்போ தான் என்ன சொல்லியிருக்கிறோம், இது வந்து லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இப்பொழுது தற்போது நிலவரப்படி வந்து லோ ப்ரெஷராக வாய்ப்பு இருக்கிறது. 8 தேதி அதை தொடர்ந்து 7 அல்லது 8 6 தேதி வந்து வளிமண்டல மேலிருக்கு சுழற்சி, 7 அல்லது 8 வந்து தொடர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது டிப்ரெஷனாக என்ன ஆகுங்கிறது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். கனமழை பரவலாக இங்கும் அங்குமாக மழை பெஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதான் 60 இடங்களில் கனமழை, 60 இடங்களில் கனமழை, 13 இடங்களில் கனமழை. ஒவ்வொரு 13 இடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர், சேலம், தஞ்சாவூர், விருதுநகர், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, சேலம், கோவை, திண்டுக்கல், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பெரம்பலூர், திருப்பூர், கள்ளக்குறிச்சி, இப்படி பரவலாக உள்மாட்டை எல்லாம் பரவலாகவே 60 இடங்கள் இருக்குது. கனமழை உள்ளிட்ட அது சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உள் மாவட்டங்கள்லேயே சொல்லியிருக்கிறோம். உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கன முதல் மிக கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, ஓகே. தமிழக பகுதிகளில் தற்பொழுது வளிமண்டலத்தில் கீழடுக்கில் மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி நிலவுகிறது. மேலும் தென்னிந்திய பகுதிகளில் ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ் நகர்கிறது. மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடிய எம்ஜேஓ நிகழ்வும் நிகழ்கிறது.
காற்றில் ஈரப்பதத்தின் அளவு கூடியுள்ள நிலையில் நிலப்பகுதிகளில் ஈரப்பதத்தின் குவிவு அதிகரித்துள்ள நிலையில் பரவலாக மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 60 இடங்களில் கனமழையும் 13 இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக கடலூர் வானமாதேவியில் 19 சென்டிமீட்டரும் சேலம் சங்கரி துர்க்கத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்கள் ஒரு இடங்கள் கன முதல் மிக கனமழையும், சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில், மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்பொழுதைய நிலவரப்படி மே மாதம் 6ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி 7-8 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அது கட்டு அது தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது என்னென்ன அது வலுபிடிக்கிறதா, அது எப்படி திசையில் நடக்கிறது, அதை பொறுத்து தான் தெரியப்படும். தேங்க்யூ.